இந்த வரவு செலவு அறிக்கையை ஒப்புக்கொண்டமைக்கு அங்கீகரித்து உங்களது கரவொலியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி. நம்ம மாநில பொருளாளர்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈவன் வித்தவுட் கெட்டிங் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஹீ வில் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ். அவர் கைக்கு இந்த இதில் வாட்ஸ்அப்பில் போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே வந்து 23-24 அறிக்கையை வந்து நம்ம முதல்ல உங்கள்கிட்ட வந்து செலக்ட் இது பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லாது, அதுதான் வந்து கொடுக்கறது வழக்கம். இவர் அடிஷ்னலாக வந்து 1-4-24 முதல் 31-7-24 முடிய உள்ள வரவு செலவு கணக்குகளையும் தெளிவாக நாம் அறிவதற்காக கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் நம்முடைய மாநில பொருளாளர்களுடைய பணி மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. அதற்கு பாராட்டு தெரிவித்து மீண்டும் ஒரு கைவலியை கரவலியை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கவும், விழுப்புரம் மாவட்ட காசோர மையத்தின் சார்பில் மாநில நிர்வாகிகளுக்கு பயண உடைகள் அணிவிக்கப்படுகிறது. திரு பாலசுப்ரமணியன் மாநில துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் திரு கேப்ரியல் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் திரு சேலம் கோபால் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை மாநில நிர்வாகிகளே, மாவட்டத்தினுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைமை நிர்வாகிகளே, உடன் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சக நண்பர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாநில அனைத்து மாவட்ட அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு உடன்பிறப்புகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நமக்கு தொல்லை அளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக கருதி நாம் அதை கையில் எடுத்து நமது சங்க வாயிலாக அதை எவ்வகையிலே வென்றிட வேண்டும் என்ற வகையிலே முனைப்புடன் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கும் துணை ஆட்சியர்களுக்கும் உள்ள அந்த ஊதிய முரண்பாட்டினை முறையாக களைந்து அனைத்து உறுப்பினர்களும் அதற்குரிய பணப்பயனை பெற்று கொள்கின்ற வகையிலே நம்முடைய சங்கடமானது அதை செயல்பாட்டிலே கொண்டு வந்து அதை முன்னெடுத்து உரிய அலுவலர்களுக்கும் உரிய நீதிமன்றங்களுக்கும் கொண்டு சென்று வென்றிட வேண்டும், அதற்கான அனைத்து முனைப்பு நடவடிக்கைகளையும் எடுத்துட வேண்டும், அதற்கு துணையாக அனைத்து உறுப்பினர்களும் இயங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவருடைய வாயிலாக என்னுடைய வேண்டுகோளாக விடுக்கின்றேன். அதற்கடுத்தபடியாக நம்முடைய சங்கமானது வலிமையோடும் சிறப்பாகவும் சீரோடும் மாவட்டங்கள் தோறும் நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு நம்முடைய உறுப்பினர்கள் சேர்க்கை மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே மாநிலமாயினும் சரி மாவட்டங்களாயினும் சரி அதில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் புதியதாக உறுப்பினர்களை பணி நிறைவு பெற்ற அனைத்து மக்களையும் நம்முடைய சங்கத்திற்குரியவர்களை சேர்க்க அரும்பாடு பட வேண்டும், முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று உங்கள் எல்லோருடைய விழுப்புரத்தில் வாயிலாக என்னுடைய வேண்டுகோளாக விடுக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக சங்கத்தில் சேர்ந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அவர்களுடைய அடையாள அட்டை ஐடி கார்டு முழுமையாக சென்றடைய வேண்டும். அதில் மாநில தலைமையும் சரி மாவட்ட தலைமையும் சரி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் சேர்ந்து செயல்பட்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் விடுபடாமல் அடையாள அட்டை பெற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக இந்த நேரத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். முக்கியமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில்
அவருடைய செயல்பாட்டில் தற்போது இருந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கட்டிடத்தை நமது பொறுப்பாக்கிட மாவட்ட தலைமையும் மாநில தலைமையும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டு உரிய அலுவலர்களுக்கு முறையான வேண்டுகோள்களை விடுத்து அவற்றை மீட்டு பெற்றிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதனை தோற்றுவித்தவன் அதை உருவாவதற்கு துணையாக நின்றவன் என்ற வகையிலே உங்களிடம் நான் இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன். அதோடு மட்டுமன்றி இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டு பணிக்காலங்களிலே பண இழப்பை இழந்து இன்று அதனுடைய முடிவு தராமல் பொருந்திக் கொண்டிருக்கின்ற நமது உறுப்பினர்களுடைய அந்த வழக்குகளையும் நிலுவையில் உள்ள அனைத்து அதாவது அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் பெற்றுள்ள ஒழுங்கு நடவடிக்கைக்கு முடிவுக்கு கொண்டு வர வருவாய்த்துறையை சார்ந்த உரிய அதிகாரிகளை அணுகி அல்லது நாம் நீதிமன்றத்தின் வாயிலாக அதற்கு முடிவினை பெற வேண்டும் என்றால் நீதிமன்ற வாயிலாகவும் அணுகி நம்முடைய உறுப்பினருடைய நலன் காக்க அவர்கள் இழந்த பணப்பயனை பெற அவர்கள் இழந்த பதவிகளை மீண்டும் அவர்களுக்கு பெற்றுத்தந்து அதற்குரிய பணப்பயனை அவர்கள் பெற்றிட மாநில நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செயல்பட்டு அவர்களுக்கு உரிய நடவடிக்கை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய வேண்டுகோளாக விடுக்கின்றேன். இவ்வாறு பல்வேறு வகையிலும் நமது சங்கத்திற்காகவும் சங்க உறுப்பினர்களுக்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்ம சங்கத்தினுடைய தலைமையும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் இன்று நாம் மகிழ்ச்சியோடு அனைவரும் இங்கே ஒன்று கூடி இந்த பேரவையினை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று வருகின்ற காலங்களிலும் நடந்து முடிந்த காலங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு இந்த பேரவையினையும் மற்ற சங்க நடவடிக்கையும் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலையும் மேலும் மேலும் இச்சங்கம் வளர்ந்து அனைத்து நடவடிக்கைகளும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த ஆண்டு பேரவையை நடத்துவதற்கான அத்தனை செலவும் உறுப்பினர்களிடமிருந்து மட்டுமே வசூலிக்கப்பட்டது. அப்படி உறுப்பினர்களிலிருந்து வசூலிக்கப்பட்டவர்களில் சிலவற்றை இங்கே அழைத்து சிறப்பு செய்ய இருக்கிறோம். திரு எம் ரஹீம் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள், திரு ராஜு ஆர் ராஜு மாவட்ட வருவாய் அலுவலர், திரு எம் சீதாராமன், திரு பரந்தாமன்,
திரு மதிப்பிற்குரிய சுப்பையா அவர்களுக்கு மதிப்பு செய்யப்படுகிறது. அங்கே அமரமாக கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் உறுப்பினர்கள் தயவு செய்து ஒவ்வொருவராக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் உறுப்பினர்கள் திரு பழனியப்பன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அது உக்கணிக்கிறார் பாரு. அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகிறது. பேர் கூப்பிட்டாங்க, போங்க ராஜாராம். சரி, இங்க வாங்க, இங்க வாங்க. திரு மோகன், கடலூர் மாவட்ட பொருளாளர். ஏனைய கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் என் மீது வருத்தம் கொள்ள வேண்டாம். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிறது குரல். ஆனால் நமக்கு செவிக்கு தான் காலையிலிருந்து வந்து உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வயிற்றுக்கும் இப்போதைக்கு வந்து சிறு இது வழங்கப்பட்டது. இப்போது காதுகளுக்கு மிகவும் இனிமையான விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ரஹீம் ஐயா அவர்களுடைய கவிதையை நீங்கள் கேட்டு இன்புறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு மாநில பணிநிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் 14ஆம் ஆண்டு மாநில பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாநில நிர்வாகிகள், அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெருந்திரளாக இல்லை என்றாலும் அதிகபட்ச அளவில் வந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த மேடையிலே மாநில சங்க நிர்வாகிகள் அமர்ந்துள்ளார்கள். திரு ஐயா ராஜகோபாலன் மாநில பொருளாளர் அவர்களை பார்த்தவுடன் எனக்கு பழைய நினைவுகள் மின்னல் கீற்றுவோல் எண்ணத்தில் தோன்றுகிறது. நான் விழுப்புரம் வட்டாட்சியராக இருந்தபோது, கடலூர் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டம் பிரிந்தபோது, திரு அசோகவர்தன் செட்டி ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இங்கு பணிபுரிந்தார்கள். அந்த கட்டத்தில் ஐயா ராஜகோபாலன் அவர்கள் பிஏ ஜெனரல் டு கலெக்டர் விழுப்புரம், நான் வட்டாட்சியர் விழுப்புரம். அதன் பிறகு துணை ஆட்சியராக பதவி உயர்வு பெற்றபின் சென்னையில் சிஆர் ஆபீஸில் நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்பர் 2. ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அங்கே போய் பார்த்தா அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்பர் 1 திரு ராஜகோபாலன் அவர். வட்டாட்சியர் பிஏஜி என்ற தொடர்பு சென்னையிலும் AC1 AC2 என்று தொடர்வதை நான் இங்கே பெருமையோடு நினைவுகூர விரும்புகின்றேன். அதற்கு பிறகு நான் RDO திருச்செங்கோடு, பிஏ ஜெனரல் டு கலெக்டர் தஞ்சாவூர், அங்கிருந்து DRO ப்ரமோஷனில் MD கோஆபரேட்டிவ் ஸ்பின்னிங் மில் சேலம், பின்னர் DRO கோயம்புத்தூர், பின்னர் டெப்டி கமிஷனர் கார்பரேஷன் கோயம்புத்தூர் ஆக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றேன். என்னதான் எந்த ஊருக்கு சென்றாலும் நம்முடைய சொந்த ஊர் என்று ஒன்று இருக்கும்போது, அங்கு வந்து நம்முடைய பழைய நண்பர்களை பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் பேருவகை எய்துகின்றது. இந்த மாநில சங்கத்தின் நடவடிக்கைகள் எல்லாம் நாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் மனதின் அடித்தளத்தில் ஒரு உந்துதல் உணர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் அதை இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லுகிறார்கள். ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி என்ற நகரங்களில் அமெரிக்கா அணுகுண்டு போட்டதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கலாம். அணுகுண்டு போட்டு அதிகபட்ச மக்கள் மாண்டு கொண்டிருந்த நேரத்தில் அங்கே இருந்த சில தத்துவ ஞானிகள் நம் திருக்குறளை போல
முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த குளி தரும் என்றெல்லாம் முயற்சியை வெகுவாக பாராட்டி பேசிய திருவள்ளுவரை போல ஜப்பானிலே இருந்த சில தத்துவ ஞானிகள் ஒரே ஒரு வாக்கியத்தை கண்டுபிடித்து அந்த இடிபாடுகளில் எல்லாம் எழுதிவிடுகிறார்கள். அதை படித்த ஜப்பானியர்கள் வீறு கொண்டு எழுந்து இடிந்ததையெல்லாம் எடுத்து கட்டி நிலைநிறுத்தி அனைத்து விதமான கல்விகளில் தேர்ச்சி பெற்று அன்று உலக அரங்கில் ஒன்றாவது இடத்தை பிடித்தவர்கள் இன்று வரை ஒன்றாவது இடத்திலேயே இருக்கின்றார்கள். அந்த வாசகம் இஃப் நாட் ஐ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென், இஃப் நாட் ஐ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென். ஒரு வேலையை நான் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வது? அதையும் இப்போதே செய்யவில்லை என்றால் வேறு எப்போது செய்வது? இந்த வாசகங்கள் தான் ஜப்பானியர்கள் உலக அரங்கில் ஒன்றாவது இடத்தில் இருக்க காரணம். நம்முடைய மாநில சங்கம் இந்த மைய கருத்தை ஏற்கனவே பின்பற்றி முதல் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இதையும் நினைவில் கொள்ள வேண்டுமாறு என்னுடைய தாழ்மையான கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு காரியத்தின் மனதின் அடித்தளத்தில் நினைத்தால்தான் அதை செய்ய முடியும். இல்லை என்றால் அது செயல் வடிவம் பெறுவது மிகவும் கடினம். இன்ஸ்பிரேஷன் என்பது முக்கியம். மகாத்மா காந்தி அவர்கள் கூட சாதாரண நம்முடைய ஆத்மாவை போலத்தான் இருந்தார். அவர் எப்போது மகாத்மா ஆனார் என்றால் ஹரிச்சந்திரா என்ற நாடகத்தை பார்த்தார், ஹரிச்சந்திரன் வாழ்க்கையில் உண்மை பேசுவதை உணர்ந்தார். அப்போது அவருக்கு அடித்தளத்தில் ஒரு எண்ணம் உருவாகி ஒரு மனிதன் வாழ்க்கையில் உண்மை பேசினால் மட்டுமே உயர முடியும் என்ற தத்துவத்தை அவருடைய மனதின் அடித்தளத்திலே நிறுத்திக் கொண்டார். அதனால் அவர் மகாத்மா ஆனார். அதே போல் நாம் குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பணிக்கு சென்றாலும் சரி, எந்த காரியம் செய்ய வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி அதை மனதின் அடித்தளத்திலே நிறுத்தி கொண்டால் அந்த இது முயற்சி வெற்றி தான் அடையும். ஸ்காட்லாண்டிலே ஒரு ராபர்ட் புரூஸ் என்று ஒரு மன்னர் இருந்தார். அவர் நம்மூர் கஜிரி முகமதை போல படையெடுத்து பல நாடுகளில் படையெடுத்து தோல்வி கண்டு தோண்டு போய் இனிமேல் மாண்டு விடுவது என்று முடிவோடு ஒரு குகையிலே போய் படுத்து விடுகிறார். குகையிலே படுத்த பிறகு அவருக்கு அந்த குகையின் ஒரு மூலையில் ஒரு சிலந்தி பூச்சி வலையை பின்னி கொண்டிருக்கிறார். சிலந்தி பூச்சி மேலே ஒரு உயரமான பகுதியை இணைக்க முடியாமல் தடுமாறி மேலே ஏறுவதும் திரும்பி கீழே விழுவதுமாக இருக்கிறது. இதை அவர் இரண்டு மூன்று நாட்கள் கவனித்துக் கொண்டு மூன்றாவது நாள் அந்த சிலந்தி பூச்சி அந்த வலையினுடைய உயரமான பகுதியை இணைத்து விடுகிறது. அப்போது ராபர்ட் புரூஸ் மன்னரான, இது கதை அல்ல சரித்திரம். அப்போது அந்த ராபர்ட் புரூஸ் என்ற மன்னர் நினைக்கிறார், ஓரறிவு படைத்த ஒரு சாதாரண பூச்சிக்கு எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று ஒரு ஆற்றல் இருக்கும் போது ஆறறிவு படித்த மனிதனாகிய நமக்கு அந்த ஆற்றல் இல்லாமல் போனது என்று எண்ணி வருத்தப்பட்டு அவர் வெளியிலே வீழ்ந்து கிடந்த வீரர்களை எல்லாம் பார்த்து இந்த கிளந்தி பூச்சியின் ஆற்றலை எடுத்து சொல்லி அதிலே அவர்கள் வீர் கொண்டு எழுந்து அந்த போரிலே வெற்றி கண்டதாக சரித்திர சான்றுகள் கூறுகின்றனர். சீவக சிந்தாமணியில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், சீவகன் தன்னுடைய வீரர்களுக்கு வீர உரை ஆற்றுகின்றார். போர்க்குறி காயமே புகழின் காயம், யாருக்கு அது வாய்க்கும் நோக்குமின் அனந்தம் தலைமுறையாக வருந்தனி மாக்கள் தினந்தினம் நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் நொந்த பொன் எண்ணி சிந்துவர் கண்ணீர் என்றால் அப்புண் இறந்து கொட்டக்கதோ என்று பேசுகின்றார். இதேபோல் சீவகன் தோற்ற நேரத்தில் இது வீர உரை. அவர் என்ன சொல்லுகின்றார், போரிலே நீங்க எதிரியை சண்டையிட்டு அவர்கள் எரிகின்ற ஈட்டியும் வாழ உங்கள் நெஞ்சத்திலே தாங்கி அந்த விழுப்புண்களை உங்களுடைய சந்ததியர்கள் பார்த்து வாழ்நாள் முழுவதும் பாராட்டுவார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட புண்களை விழுப்புண்களை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டாமா என்பது போன்று அமைந்திருக்கிறது இந்த பாடல். அதிலே இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகி அந்த போரிலேயே அவர் வெற்றி கொள்கிறார். இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் நம்முடைய மாநில சங்கமாக இருந்தாலும் சரி, மாவட்ட சங்கமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்று எழுதும்போது அதை தீர்ப்பதற்கு நம்முடைய கமாண்ட் மாநில சங்கம் மாவட்ட சங்கத்திற்கு சொல்லுகின்ற கமாண்ட் அதை தான் அவர்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவார்கள் என்று இந்த தருணத்திலேயே நான் சொல்லுகின்றேன். உலகத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் என்று சொல்லுகிறார்கள். ஃப்ரம் ஆன்ட் டு எலிஃபன்ட், ஃப்ரம் பூவர் டு ரிச், பிரச்சனை இல்லாத குடும்பத்திலும் பிரச்சனை, கொள்கை அளவில் எல்லாத்துக்கும் பிரச்சனை, எந்த உயர்நிலையில் இருந்தாலும் பிரச்சனை. அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவதற்கு நிறைய காரணிகள் இருக்கிறது. தியரி என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேர் ஆர் லாட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு சால்வ் ஏ பர்டிகுலர் ப்ராப்ளம், தேர் ஆர் லாட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு சால்வ் ஏ பர்டிகுலர் ப்ராப்ளம், வி ஹேவ் டு சூஸ் த பெஸ்ட் அமங் தெம்
விச் கேன் சூட் டு சால்வ் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம். அவ்வளோதான், பிரச்சனையை முடிப்பதற்கு நிறைய காரணிகள் இருக்கிறது. இந்த இதில் எதை தேர்ந்தெடுத்தால் நமக்கு அந்த பிரச்சனை தீரும் என்ற நம்முடைய பகுத்தறிவை வைத்து முடிவு செய்தால் முடிவில் வெற்றி நமதாகும். நேரம் கடக்கிறது என்பதால் என்னுடைய உரையை நிறுத்தி இந்த கவிதையை வாசிக்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பு காலை வணக்கம். அன்றாடம் தலைநகர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் இங்கே முத்தம் செந்தும் வீழி நகரில் விழுப்புரம் ஒற்றுமைக்கு வித்திட்ட நம் மாநில அமைப்பின் எழுச்சிமிகு மாநாட்டை இங்கெடுக்க முயற்சி செய்து இயன்றவரை உதவி செய்த மாவட்ட நண்பர்கள் அனைவருக்கும் ஏற்றுமிகு நன்றியை முதலில் இனிதாய் வழங்குகின்றேன். உலகுக்கு ஒளி கொடுக்கும் கதிரவன் போல் பகலிரவு பாராமல் பல்லாண்டு அரசு பணியாற்றி ஓய்வு பெற்ற காலத்தில் உற்சாகம் பொங்கிடவே நம் எல்லோருக்கும் ஏற்ற துணையாக இருக்கும் மாநில சங்கம் உதவிக்கரம் நீட்டி உரிய வழியான தீவிரம் காட்டும் அனைத்து பொறுப்பாளர்களையும் இந்நேரத்தில் வாழ்த்தி மகிழ்வதில் பெருமை கொள்கின்றோம். மாநில அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டு நம் ஆலம்பர சங்கத்தின் விருதுகளாக செயல்படும் அனைத்து மாவட்ட நண்பர்களுக்கும் இந்த மீனாட்சி மண்டபத்தில் நின்று மன ஆழ்மன நன்றியை அளிக்கின்றேன். கணினி வேக ரீதி சங்க பணிகளை கடமை உணர்வுடன் செயல்படுத்தும் நம் மாநில சங்கம் பல்லாண்டு தொடர்ந்து பயன் தரும் வகையில் பயணிக்க சொல்லால் செயலால் சோர்விலா உழைப்பால் மேலும் புகழோடு விளங்க நல்வாழ்த்துக்களை நல்கிடுவோம். நேசம் நெருங்கி வர நிறைகொடுங்கோ பாசம் பவனி வர நட்பும் நாடி வர இன்று சங்க சகோதரர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பொங்கும் மகிழ்வுடன் உள்ளம் உவகையுறக் கண்டோம். முயற்சிக்கு என்றுதான் என்றுமே தோல்வி இல்லை, வெற்றிதான் என்ற முனைவர்கள் சொல்லி தந்த முறையான நற்கருத்தை முழுமையாக பின்பற்றி அயராமல் தினம் உழைத்து செழுமையாக சங்கம் செயல்பட வாழ்த்திடுவோம். சங்கத்தின் வேகமும் விவேகமும் என்றென்றும் உரிமைக்கு குரல் கொடுத்து அதை வென்றெடுத்து கோரிக்கை நிறைவேற கொண்ட கொள்கைகளை போலோச்ச நம் சங்கம் சாதனைகள் பலவுரைய வாழ்த்திடுவோம். உந்துதல் உணர்வும் நான் சொன்ன இன்ஸ்பிரேஷன் உந்துதல் உணர்வும் ஒற்றுமையின் உரத்த குரலும் பந்தயத்தில் வெல்லும் மாவீரன் போலே வருங்கால சந்ததிக்கும் இச்சங்கம் நல்வழி காட்டும் என்ற மங்காத கருத்தை எல்லோரும் மனதில் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை மேலும் நீட்டி நிறைவுடைய வாழ்வளிக்க மாவட்ட சங்கத்தின் சார்பில் மீண்டும் மனங்குளிர வாழ்த்துகின்றோம். வாழ்க பல்லாண்டு, வளர்க, நலம் பெறுக. நன்றி, வணக்கம். அதுவும் நமக்கு தேவையான அறிவுரைகள் நிறைய கூறிட்டு அதுக்கப்புறம் இந்த கவிதையை வாசிக்கும் போது அந்த அறிவுரைகளோடு ஒட்டி ரொம்ப அருமையாக அமைந்தது அவருடைய கவிதை. இதை கேட்டு நாமெல்லாம் இன்புறுவதோடு மட்டுமல்லாமல் அதன்படி நடப்போம் என்று இந்த நேரத்தில் சூழ்நிலை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்தது நாம் வழக்கு நிலை பற்றி மூன்று வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்காகவும் ஒரு வழக்கு நீதி பேராணை துணை ஆட்சியர்களுக்காகவும் நாம் தொடுத்திருக்கின்றோம். அதனுடைய நிலை அது தொடர்ந்து விசாரணைகள் போடப்பட்டு வருகின்றன. ஆனால் அரசு வந்து இன்னும் எதிர்வாதலை தரவில்லை. அதை விரைவுபடுத்துவதற்காக நாம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையை பற்றி
நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் விளக்கி பேசுவார். அன்போடு அழைக்கின்றேன். சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற 14வது மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநில பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இங்கே ஒரு அருமையான இடத்துல கூடியிருக்கிறோம், ஒரு அருமையான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் வழக்கு நிலை பற்றி தெரிவிப்பதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் வழக்கை தொடுத்தவர்களில் நானும் ஒருவன் என்ற முறையில் மதுரைக்கு போனான். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த வழக்கு ரெக்கார்டை தயார் பண்ணுறதுக்கே அவர் 7-8 சிட்டிங் அட்வொகேட் கூட உட்கார்ந்து பாவம் தலைவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட இரவு ராத்திரி வரைக்கும் காத்திருந்து இந்த வக்கீலை சந்தித்து நீங்க வக்கீல்கள் இருக்கிறாங்க, திறமை வாய்ந்த வக்கீல்கள் இருக்கிறாங்க, ஆனா சர்வீஸ் மேட்டர்ல திறமை வாய்ந்த வக்கீல் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். மிக சிலர் தான், ரொம்ப பேர் கிடையாது. நாம் எடுத்து கொடுத்தாதான் அவங்களுக்கு புரியுமே தவிர சர்வீஸ் மேட்டர்ஸ் இல்லைன்னா புரியாது. அந்த வகையில அவர் கூட உட்கார்ந்து ராத்திரி விடிய விடிய உட்கார்ந்து தயார் பண்ணி இந்த வழக்குகளை தாக்கல் செய்தோம். அந்த வழக்குகளின் நிலை என்ன? நாம் இந்த 4 வழக்கு போடுறதுக்கு முன்னாடி நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் 2013 ஆண்டு இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாள் பொதுச் செயலாளர் திருவாளர் சிங்காரம் முனிரத்தன் அவர்கள் பேரில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 33688/2013. இந்த 2013 வழக்கு என்னாச்சுன்னு ஏறத்தாழ 10 காலம் யாருமே கவனிக்காம விட்டுட்டாங்க. வக்கீலுக்கு பீஸ் கொடுத்த கணக்கு மட்டும் இருக்குது, ஆனா வழக்கு நிலை பற்றி எந்த விவரமும் யாருக்கும் தெரியாது. திடீர்னு நமக்கு ஞாபகம் வந்து அது என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சென்னையில் உள்ள வழக்கறிஞர் வீட்டுக்கு போனோம். நானு, எங்க மாவட்ட தலைவரு, புறநகர் மாநில தலைவரு, மாவட்ட தலைவரு, எல்லாரும், ஈரோட்டு பெரியவர் அவரும் வந்திருந்தாரு, எல்லாரும் தான் போனோம். வேடிக்கை என்னன்னா, என்ன வழக்குன்னு நம்மகிட்ட கேட்குறாரு. வழக்கு நம்பரை சொன்ன உடனே கட்டே இல்லை அவர்கிட்ட, உங்கள்கிட்ட இருக்க பேப்பர்ஸை கொடுங்க. நம்ம கையில் கொண்டு போன பேப்பர்ஸை கொடுத்த பின்னாடி தான், அப்படியா இந்த வழக்கா, சரி பார்க்கட்டும், ஒருத்தர் மென்ஷன் பண்ணுவோம் பார்க்கலாம். நாங்கள் சொன்னோம் இந்த வழக்கை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த வழக்கை தாக்கல் செய்யும் போது நாம் கோரியுள்ள பிரேயர் இன்னைக்கு இதில் தப்பாக இருக்குது, அது பிற்பாடு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எந்த காரணத்தினாலும் இந்த வழக்கு நிற்க போவதில்லை நமக்கு நல்லா தெரியும். ஜெயிக்காத வழக்குக்கு எதுக்கு வந்து தொடர்ந்து வாதாட வேண்டும்? ஆனால் இந்த வழக்கை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எங்கள் பொதுக்குழுவில் செயற்குழுவில் எடுத்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதனை வந்து நீங்கள் வழக்கை வித்ரா பண்ணிவிடுங்க, அந்த பேசிஸில் வித்ரா பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து உட்கார்ந்து வழக்கு நிலை பற்றி ஆராய்வதற்காக மாநில தலைவர்கள் வழக்கு குழு அமைக்கப்பட்டது. அந்த வழக்கு குழு பல்வேறு அமர்வுகள் நடத்தி சென்னை, மதுரை, திருச்சி ஆகிய இடங்களிலே அமர்வுகள் நடத்தி இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிக்கை தயார் பண்ணி அந்த வழக்கு பற்றிய அறிக்கை மீது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுத்தோம். அந்த அடிப்படையில் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டாம் என்றும் கைவிட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. கைவிடுதல் வேண்டியது இல்லை. அதுக்கே அவர் வித்ரா பண்றது 1 லட்சம் ரூபா அப்படின் கேட்கிறார். வழக்கு தாக்கல் பண்றதுக்கு 1 லட்சம், வித்ரா பண்றதுக்கு 1 லட்சம், எப்படி நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. அதற்கு ஒரு வலுவான காரணம் ஒன்று இருந்தது. இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு வலுவான காரணம், நாம 2013 இந்த வழக்கை போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2017 இதே சிமிலர் பிரேயர், நல்லா கவனிக்கணும், ஒரு வார்த்தை கூட மாற்றப்படாத ஒரு பிரேயர்
நாம் என்ன பிரேயர் இந்த குரலில் வச்சிருக்கிறோமோ அதே பிரேயரோட 2017 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நம்ம வழக்கு கிணத்துல போட்ட கல்லாம் அப்படியே கிடக்குது. ஆனால் 2017 போட்ட வழக்கு விரைவாக நடத்தி முடிக்கப்பட்டு 2021 நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லிட்டார், இந்த வழக்கில் இதே கிடையாது, அரசின் கொள்கை முடிவு, அரசு எப்போ வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம், பே அனாமலி பென்ஷன் அனாமலி எல்லாம் வந்து அரசு முடிவெடுக்கலாம், அரசு முடிவெடுப்பதற்கு அரசுக்கு தகுதி உண்டு. எனவே இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். நம்ம பிரேயர் வச்சு இன்னொருத்தர் போட்ட வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அப்போ நாம் வந்து பூனை கண்ணை மூடிக்கிட்ட வரலாம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி நாமே சொல்கிறோம் வழக்கு வேண்டாம்னு சொல்கிறோம். நீதிமன்றமும் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது, சிமிலர் பிரேயரோட வழக்கு. அதனால் இந்த வழக்கை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவெடுத்து அதனை கைவிட்டு விடலாம் என்று முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது வந்து ஆனாலும் கோர்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்பொழுதுமே நீதிமன்றம் என்ன பண்ணால் எடுத்தோடனே டிஸ்மிஷன் போட மாட்டாங்க, 2-3 ஹியரிங் போட்டு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தான் ஒன்று டிஸ்போஸ் ஆஃப் அல்ல டிஸ்மிஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த வகையில் ஃபார்ச்சுனேட்லி அந்த வழக்கு எதிர்வரும் 9/8/2024 அன்று, அதாவது நாளை கழிச்சு ஃபார் ஃபைனல் ஹியரிங், நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத விடலை, என்னதான் நடக்க பார்க்கலாம் அப்படின்னு. நமக்கு சாதகமாக ஆணை பிறப்பிக்கப்பட்டால் பிறப்பிப்பதற்கு 1% கூட அதில் வந்து உண்மை கிடையாது, வலு கிடையாது, வலிமை கிடையாது. இருந்தாலும் அதனை ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 9/8 ஃபைனல் ஹியரிங்கோட அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அதுதான், அது எப்படி வந்தாலும் சரி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறோம். தள்ளுபடி செய்யப்பட்டாலும் சரி நாம் நடத்த வேண்டாம் என்று தீர்மானித்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று ஈரோடு மாவட்டத்தில் வந்து தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அது எப்படி நடத்த போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வழக்கை தொடுத்தவர் வந்து முன்னாள் மேனாள் பொதுச் செயலாளர் சிங்கார முனிரத்தன் அவர்கள். அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதா வேண்டாம் என்று முடிவெடுக்க வேண்டியது மாநில பொதுக்குழு, அதற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டியவர் இன்றைய பொதுச் செயலாளர். இவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு மாவட்டம் மட்டும் சேர்ந்து தனியாக அந்த வழக்கை நடத்துவது என்பது இயலாத காரியம். அவங்க நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, தீர்மானமும் போட்டிருக்கிறாரு, நடக்கிறது பார்க்கலாம். அது ஒரு வழக்கு. தென் இந்த வழக்கெல்லாம் கன்சால்டேட் பண்ணி நாம் புதிய வழக்கு போட வேண்டும் என்று தீர்மானித்து அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் 4 ரிட் பெட்டிஷன்ஸ் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் டிஆர்ஓக்காக 3 வழக்குகள், டெப்டி கலெக்டருக்காக ஒரே ஒரு வழக்கு, மொத்தம் 4 வழக்கு. இதில் முதல்ல டெப்டி கலெக்டர் வழக்கை பார்க்கலாம். டெப்டி கலெக்டருக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க பே கமிஷன், பே கமிஷனில் பே அனாமலி, அந்த பே அனாமலிக்கு ஒரு ஒன் மேன் கமிஷன் ஒன்று போட்டாங்க. அந்த ஒன் மேன் கமிஷனுக்கு ராஜீவ் ரஞ்சன் ஐஏஎஸ் தலைமை தாங்கினார். அவர் பல்வேறு துறைகளிலிருந்து கோரிக்கை மனுக்களை வாங்கினாங்க. நாம் அதில் வந்து சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன்லேருந்து எந்த விதமான முறையீடுகளும் ராஜீவ் ரஞ்சனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் மற்ற இதர துறை, முக்கியமாக வந்து கருவூல துறையிலிருந்து கொடுத்தாங்க, எங்களை கிரேடு போய் மாற்றி அமைக்கணும். அவர் எஸ்சில் ஒரு ஆர்டர் போட்டார், நாம் கோரிக்கை வைக்கவே இல்லை, வச்சிருந்தா நமக்கே கிடைச்சிருக்கோம். ராஜீவ் ரஞ்சன் கமிஷனில் டெப்டி கலெக்டருக்காக கிரேடு போய் மாற்றணும் கோரிக்கை வைக்கப்படவில்லை. ஆனால் கோரிக்கை வைத்த ஏஓ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் கிரேடுக்கு 5,700, வேற டெப்டி கலெக்டருக்கு 5,400, அவங்களும் 300 உயர்த்தப்பட்டது. நமக்கு குறைக்கல, ஆனால் நமக்கு உயர்த்தப்படவில்லை. ஆனால் நமக்கு டிஸ்பாரிட்டி ஆகி போச்சு. நாம் அவர்களை விட இந்த ரூமில் இருக்கிற பிஏ ஜென்ரல் 5,400 வாங்குறாரு, இந்த ரூமில் இருக்க பிஏ அக்கௌண்ட்ஸு 5,700 வாங்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? நியாயமே இல்லை. இதற்காக ஒரு வழக்கை நாங்கள், ஒரு வழக்கு டெப்டி கலெக்டருக்காக, 4 வழக்கில் ஒரு வழக்கு, அந்த வழக்கையும் 2023 அக்டோபர் தாக்கல் பண்ணோம். 27/9/2023 வந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 16/10 அன்னைக்கு ஒத்தி வச்சாங்க. 16/10 ஸ்டில் அப்படியே இருக்கிறது.
என்ன காரணம்னா வக்கீல்கிட்ட கேட்டா சார் ஜட்ஜு மாறட்டும், நம்ம ஆபீஸ்ல வந்து நம்ம ஆர்டிஓ வேலை பார்க்கறோம், அப்போ ஒருத்தர் பாவான் ரொம்ப அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கற அங்க இருக்கிற கிளார்க் அங்க இருக்கிற டிடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஓ இவர் ரொம்ப கடுமையான ஆளியா, இவரெல்லாம் செய்ய மாட்டாரு, இவர் போட்டோம் இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குது, அவர் புது ஆள் வருவாரு அவரை வச்சு பார்த்துக்கலாம். அதே நிலைமைதான் நமக்கு. இந்த அட்வொகேட் சொல்றாங்க இந்த ஜட்ஜுக்கு போனா காரியம் சாத்தியமாகாதுங்க, நடக்காது, அதனால இந்த ஜட்ஜு போகட்டும், புதுசா ஒருத்தர் வருவார், ஒரு அம்மையார் இருந்தாங்க, அந்த அம்மையார்த்து எந்த காரியமும் சாதிக்க முடியாது அப்படி சொன்னாங்க. சரி வரதுன்னு காத்துக்கிட்டு இருந்தோம், புதுசா ஒரு ஐயா வந்தாரு, அவரு இவர் மறந்தாங்க. இது பாருங்க 31 ஏழுல உங்களுக்கு டெனியூர் முடியுது, 1 8 புதுசா ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட வழக்க கொண்டு வந்து நாம வந்து காரியம் சாதித்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதை நாம் நம்பிட்டு இருக்கிறோம். 3 வழக்குகளும் அதே நிலைமையில் தான் இருக்கின்றன, போட்டபடியே இருக்குது, அதில் எந்த விதமான ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட கிடையாது. ஆனால் வழக்கு உயிரோடு இருக்கிறது, அதை நாங்கள் வார வாரம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ராத்திரி உட்கார்ந்து நோண்டி பார்க்கறது, ஏதாவது இருக்குதா, லிஸ்டில் தான் வந்திருக்குதா, ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், அதே தேதி தான், அந்த தேதியில் மாற்றமே இல்லை. 26 9 அப்புறம் 27 9 அப்புறம் 16 10 23 நின்று போச்சு, 20 11 27 3 24. இப்போ ஒரு அம்மா ஒரு ஜட்ஜ் ஐயா வந்திருக்கிறாரு, ஆர் விஜயகுமார், நீதியரசர் ஆர் விஜயகுமார், அவர்கிட்ட 27 3 அன்னைக்கு வந்துச்சு, அவருக்கு 31 7 வரைக்கும் அவருக்கு டென்யூர் இருக்குது, 1 8 அவர் மாறுவார், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அட்வொகேட் சொல்லியிருக்கிறார் நமக்கு. அதனால் நாங்கள் அவருக்கு அடுத்த ஃபர்தராக ஃபீஸ் கொடுக்கறதை நிறுத்தி வச்சுருக்குறோம், ஏன்னா ஏதோ மூவ்மெண்ட் இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் இந்த வழக்கு உள்ள நிலைமை இதுதான். ஆனால் இதை இதுக்கு இடையில் முருகேசி கமிட்டிக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம், சித்தி கமிட்டிக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம், கிருஷ்ணன் கமிட்டிக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம், அதுக்கப்புறம் ராஜீவ்ரஞ்சன் கமிட்டிக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம். இப்படி ஒவ்வொரு கமிட்டிக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதே நமக்கு வேலையாக போச்சு, கோரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அவங்களும் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முருகேசி கமிட்டி ரிப்போர்ட்டை பற்றி இதுவரைக்கும் ஏதாவது தகவல்கள் கேட்டார், என்ன பதில் கொடுத்தாங்க, சில கோரிக்கைகள் மீது ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன, மற்றவை பரிசீலனையில் உள்ளன அப்படின்னு நமக்கு பதில் வந்திருக்குது. என்ன பரிசீலனை, எந்த கோரிக்கைக்கு எந்த ஆணை பிறப்பித்தார்கள், ஒரு சமாச்சாரம் நமக்கு தெரிய வரவில்லை. சித்தி கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் அதே தான், ஸ்டேட் அவ்வளோதான், பீரோக்குள்ளே பூட்டி வச்சாச்சு, முருகேசி கமிட்டி ரிப்போர்ட்டையும் பூட்டி வச்சாச்சு. இதற்கு இதையெல்லாம் தலையில் அடிக்கிற வகையில் சென்ற ஏப்ரல் மாதம் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தலைமையில், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. இந்த வழக்கு என்னன்னா, ராஜீவ்ரஞ்சன் கமிட்டியால் ஆணை பிறப்பிக்கப்பட்டு 0MS No. 71 அதன் மூலம் பலனடைந்தவர்கள் மீது பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை கொடுத்து அதன் மீது அரசு தடையாணை பெற்றது, தடையாணை பெற்றவர்களுடைய சம்பளத்தை ரெக்கவர் பண்ணணும், பென்ஷன் ரெக்கவர் பண்ணணும் போட்ட உடனே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து ஒரு கேஸை போட்டிருக்கிறாங்க. எப்போ போட்டாங்கன்னா 2017 ஆனந்த் வெங்கடேஷ், 2020 ஒரு பென்ஷன் ரிட் பென்ஷன் கொடுத்தாங்க, அதற்கு 4/4/2004 அன்னைக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் அவருடைய நீதிமன்றத்தில் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. என்ன ஆணைனா வேடிக்கையான ஆணை. இந்த மாதிரி அரசு அலுவலர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பே அனாமலி, பே ரிவிஷன், பென்ஷன் அனாமலி, பென்ஷன் ரிவிஷன் கேட்டு மனுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் வாங்கி முருகேசன் கமிட்டி நீங்க, சித்தி கமிட்டி நீங்க, ஒரு கமிட்டியில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, அவங்கெல்லாம் பாவப்பட்டவர்கள், என்னையா தப்பு பண்ணாங்க, அதனால இந்த கமிட்டி ரிப்போர்ட் எல்லாம் கிடக்கட்டும்,
நீ அது வேற ஒண்ணு செய்ய வேணாம், நான் ஒரு கமிட்டியை நியமிக்கிறேன். நீதியரசர் சொல்றாரு, அவரே ஒரு கமிட்டியை நியமிக்கிறாரு. சத்யநாராயணா ஒரு ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ், நான் அவரை நியமிக்கிறேன். அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு வார காலத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த ஒரு வார காலத்திற்குள் ஒரு மாத காலத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒரு மாத காலத்துக்கு அவர் ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரை உதவி போடணும், ஆஃபீஸ் கொடுக்கணும், அவருக்கு சம்பளம் 3.5 லட்சம் ரூபா கொடுக்கணும், எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஆனந்த் வெங்கடேஷ். இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 4/4/2024 அன்று பிறப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு தேதி என்ன பாருங்க, 4/8 முடிஞ்சு போச்சு, 4 மாதங்கள் கடந்து விட்டன. ஆனால் அரசாங்கம் வந்து 1 இன்ச்சு கூட நகர்த்தலை கமிட்டி போடுவதற்கு. அதுக்கு பதிலாக புத்திசாலித்தனமாக என்ன பண்ணாங்க, அந்த சத்யநாராயணங்கிற ஜட்ஜை வந்து வேறொரு கமிட்டிக்கு தலைவராக போட்டார்கள். இவர் சொன்ன கமிட்டியில் போடக்கூடாதுங்கிறதுக்காக வேறொரு கமிட்டி. அது என்ன கமிட்டினா, 3 சட்டங்கள் இயங்கினார்கள் பார்லிமெண்ட்ல, இந்திய அரசு இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம், அதெல்லாம் சான்ஸ்கிரிட் நேம்ல மாத்தினாங்க. அந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு, பார்லிமெண்ட்ல பார்த்து அமலுக்கு வந்துருச்சு. அந்த சட்டத்தின் மீது மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் என்னென்ன என்பதை கலந்து ஆலோசிப்பதற்காக ஒரு கமிட்டி இந்த அரசால் நியமிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தலைவர் வந்து சத்யநாராயணா. எப்படி இருக்கு பாருங்க, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குளிய பற்றி இல்லாம குப்புற தள்ளிவிட்ட மாதிரி. நமக்கு கமிட்டி நியமிக்கல, ஆனா அதே நேரத்தில் நமக்காக நியமிக்கப்பட்ட கமிட்டி வந்து வேறொரு கமிட்டிக்கு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், இந்த கமிட்டி அவ்வளவுதான் ஓகேயா, முடிஞ்சு போயிடுச்சு. இது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது நீதிமன்றத்தில் போய் முறையிட்டா ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க, நாங்க அவரை இன்னொரு கமிட்டிக்கு போட்டோமே. ஆனால் வேறொரு நீதி அரசரை அவங்க போட முடியாது, வேறொரு நீதி அரசரை நீங்களா பார்த்து நியமிங்க, அவர்கிட்ட நாங்க பொறுப்பை ஒப்படைக்கிறோம் சொல்லலாம். அல்லது சத்யநாராயண நீதி அரசரை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கு தீர்ப்பு எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு இவரை நியமிக்க கூடாது, நியமிக்க முடியாத அரசு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சென்று தடையான பெற வேண்டும். ரெண்டுல ஏதாவது நடந்தால்தான் உண்டு. அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம், அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும், காலம் கனியும் வரை காத்திருப்போம். நன்றி, விடைபெறுகிறேன்.